அன்பார்ந்த என் இனிய மாணவ செல்வங்களே, என்னுடைய அன்பு நெஞ்சங்களே, அடுத்தவன் சொத்தை பொருளை கபலீகரம் செய்து எடுப்பவன் பறிகொடுப்பவனின் ஏழு ஜென்மத்து பாவங்களையும் அவன் வீட்டு தரித்திரங்களையும் பீடைகளையும் துடைத்து எடுக்கிறான். இழந்தவன் மாட மாளிகை ஆளும் சக்கரவர்த்தியாக மாறுவான் பிற்காலத்தில். தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்பது சங்ககாலத்து பாடல். அதாவது, ஒருத்தவனோட சொத்தை அவனோட அனுமதி இல்லாமல் அவன்கிட்டேந்து கட்டாயப்படுத்தி கபலீகரம் செஞ்சு எடுக்கிறவனோட மனநிலை அவனோட புத்தி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வீட்டில் இப்போ நீங்கள் சமைச்சு வச்சுருக்கிற இட்லி இருக்குது, அந்த இட்லி ரெண்டு நாளைக்கு மேலே ஆயிடுச்சுன்னா அதுக்கு மேலே ஒரு ஃபங்கஸ் உருவாகும், அதாவது பூஞ்சை உருவாகும். அந்த இட்லியில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எடுத்து தான் அந்த பூஞ்சை உருவாகும். இந்த பூஞ்சை உள்ளே போனோடனே அந்த இட்லி கெட்டு போயிடும். அப்போ இட்லி கெட்டு போயிடுச்சுன்னு வச்சிங்களேன், அந்த கெட்டதையும் சேர்த்து தான் இழுக்க வேண்டிய சூழல் அந்த ஃபங்கஸ் அந்த பூஞ்சைக்கு உருவாகும். அப்போ எவனோட சொத்தை எவன் எடுக்கிறானோ அவன் வீட்டு தரித்திரங்களை அவன் எடுத்துகிட்டு போகிறான்னு அர்த்தம். அப்படி வச்சிங்க, ஆனால் அந்த இட்லி மக்கி போனாலும் திருப்பி மண்ணுக்கு போய் மறுபடியும் இந்த பூமிக்கு நல்லது செய்யக்கூடிய நெல்லாகவோ கோதுமையாகவோ காய்கறியாகவோ வளர்ந்து வரும். அதனால தான் பின்னாடி அவன் மாட மாளிகையை ஆளக்கூடிய சக்கரவர்த்தியாக அவன் மாறுவான். அடுத்தது, நாம் எதை அவமானம் துரோகம் இழப்பு என்று கருதுகிறோமோ அவையெல்லாம் வெறும் மாயைதான். இந்த பூமி தான் உயிர்ப்பித்த உயிர்களெல்லாம் தினந்தோறும் உணவை உண்டு கழிவுகளை அந்த பூமி மீதே விட்டு விடுகிறது. இதை பூமி தாய் அவமானம் என்று கருதினால் பூமி தனது சுழற்சியை நிறுத்தி கொள்ளும். உயிரோட்டம் கொண்ட நல்ல மனது பூமிக்கு இருப்பதால்தான் மனிதர்கள் செய்யக்கூடிய அனைத்து அட்டூழியங்களையும் அநியாயங்களையும் பொறுத்து கொண்டு அவனை வாழ வைக்கிறது. பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்பது குறள். அதாவது, வாழ்க்கையில் நம்ம அடையக்கூடிய மகிழ்ச்சி, சந்தோஷம், இன்பம் இதையெல்லாம் நம்ம நிலை என்று நாம் நினைத்தால் உறுதியாக நமக்கு வரக்கூடிய அவமானம் துரோகம், நம்ம ஏதாவது ஒரு பொருளை இழந்துடுறோம் அப்படின்னா அதெல்லாம் வெற்று மாயைன்னு நினச்சிக்கணும். இப்போ பகவத்கீதையில் சொன்ன மாரி, எது எடுக்கப்பட்டதோ அது இங்கிருந்து எடுக்கப்பட்டது, எது கொடுக்கப்பட்டதோ அது இங்கிருந்து கொடுக்கப்பட்டது, இன்று உன்னுடையது, நாளை வேறொருடையது, அது நாளை மறுநாள் வேறு இன்னொருவருடையதாக ஆகிறது, நீ எதை கொண்டு வந்தாய் இழப்பதற்குன்னு அந்த பகவத்கீதை கீதாச்சாரம் வரும். அதை மாதிரி நினச்சிக்கிட்டு மனசை மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுடைய உறுதியான இறுதி மனநிலையை அதை யாராலையும் பிரேக் பண்ண முடியாது, உடைக்க முடியாது. மன உறுதி என்பது உங்களுக்கு உறுதியானால் நீங்களே இந்த பூமியின் உச்சபட்ச எல்லை, அதாவது எவரெஸ்ட் சிகரம், இமயமலைக்கு எவரெஸ்ட் சிகரம் தான் உச்சம் அப்படின்னு நினச்சிங்க. நன்றி, வணக்கம்.